நாட்டில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அவற்றின் இருப்பு மற்றும் விநியோகத்தை பலப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையின் வேகம் நாட்டில் தற்போது தீவிரமாக இருப்பதால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் மருத்துவ ஆக்ஸிஜன் தேவையும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வட மாநிலங்களில் மருத்துவ ஆக்ஸிஜனின் தேவை அதிகமாக இருப்பதால் பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. விமானங்கள், ரயில்கள் மற்றும் சாலை மார்க்கமாக மருத்துவ ஆக்ஸிஜனை விநியோகிக்கும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் மருத்துவ ஆக்ஸிஜனின் கையிருப்பு, சீரான விநியோகம் மற்றும் அதன் சேமிப்புக்கான உள்கட்டமைப்பு வசதி ஆகியவற்றை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், ஆக்ஸிஜன் உற்பத்தி, மருத்துவ ஆக்ஸிஜனை கொண்டு செல்லும் டேங்கர்களின் எண்ணிக்கை, அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைவதற்கு தேவையான சேமிப்பு வசதி கட்டமைப்புகள் கணிசமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் கொள்முதலுக்கான விதிமுறைகளும் தளர்த்தப்பட்டு பல்வேறு பகுதிகளில் மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் வெளிநாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. நைட்ரஜன் ஆர்கன் டேங்கர்களை ஆக்ஸிஜன் சேமிப்பு டேங்கர்களாக மாற்றும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தவிர மருத்துவ ஆக்ஸிஜனை கொண்டு செல்லும் போக்குவரத்தை கண்காணிக்கும் வகையில் இணையம் மற்றும் செயலி சார்ந்த டிஜிட்டல் கண்காணிப்பு அமைப்பும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலைகளுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீடு, ஆலைகளிலிருந்து அனுப்பப்படும் ஆக்ஸிஜனின் அளவு, மாநிலங்களுக்கு அவை சென்று சேரும் இடம் வரையிலான உடனடி கண்காணிப்பு ஆகியவை திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.